வாழ்க்கை வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை. அவர் யாராக இருந்தார் என்றால் ஒரு முதன் மந்திரியாக இருந்தவர். சைவத்திலே ரெண்டு முதல் மந்திரிமார்கள் அடியார்களானார்கள். இன்னும் யாரும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ரெண்டு முதல் மந்திரி, ஒருவர் சேக்கலார், நாளைக்கு பேசப்போகிறேன், ஒருவர் மணிவாசகர், இன்றைக்கு பேசப்போகிறேன். முதலமைச்சராக இருந்தவர். நான் உங்களை கேட்குறேன் பாருங்கள், சாதாரண குடும்பத் தலைவர்களாக இருந்தாலே எங்களுக்கு கும்பிட நேரமில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு கடவுளை அடையவும் கடவுளுடைய பாதையை தொடவும் நேரம் கிடைத்திருக்குமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். விளையாட்டாக பல பேர் மேடையிலே சொல்வார்கள், யமனுடைய சபை, ஒரு நாள் யமன் நல்ல மனநிலையிலே வந்து சிம்மாசனத்தில் ஏறி மேலே உட்கார்ந்து விட்டான். சித்திரகுப்தனை கூப்பிட்டான், இன்றைக்கு யார் யாரை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அவர்களை பற்றி விவரம் சொல்லுங்கள், தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். சித்திரகுப்தன் முதலாளை கூப்பிட்டான், வந்து நின்றான் ஒருத்தன், நடிகைக்கு யமகிங்கிறர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். யமன் அவனை பார்த்து கேட்டான், இவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டான். உடனே இவன் ஏடுகளை புரட்டி பார்த்து சொன்னான், இவன் பெற்ற தாயை தாயை கவனிக்காமல் அனாதை இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்தவன், அந்த பாவம் செய்தவன் இவன் என்றான். சித்திரகுப்தனுக்கு என்ன எதிர்பார்ப்பு? யமன் கடுமையான ஒரு தண்டனை கொடுக்க போகிறான் என்ற எதிர்பார்ப்பு. அன்றைக்கு யமனுக்கு நல்ல மனநிலை. இந்த படியிலிருந்து கடகடகடென்று இறங்கி வந்தான். சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்தவன் அந்த குற்றவாளி நிற்கிறான், அவனுடைய முதுகிலே போய் தட்டி, டே பெற்ற தாயை பார்க்காமல் விடலாமா, அடுத்த பிறவிலேயாவது தாயை கவனமாக கவனித்துக்கொள் போ என்று அனுப்பிவிட்டான். திருப்பி வந்து உட்கார்ந்து விட்டான். அடுத்த ஆளை கூப்பிடு என்றான். அடுத்த ஆள் வந்தான். இவன் என்ன குற்றம் செய்தவன் என்றால், இவன் தன்னுடைய ஆசிரியருக்கு கல்லாலே அடித்தவன். திருப்பி அவன் இறங்கி வந்தான், கீழே இறங்கி வந்தான். என்ன வந்து அவன் முதுகிலே தட்டி, அடுத்த பிறவியிலே இப்படி பாவம் பண்ணாதே, ஆசிரியர்களை தெய்வம் போல மதிக்க வேண்டும், போடா என்று அனுப்பிவிட்டார். மூன்றாவது ஆளை கூப்பிட்டோடனே அவன் வந்தான். அவன் என்ன பாவம் செய்தவன்? இவன் பால் வியாபாரி, பாலை கழுவி விற்றவன், பாலை கழுவி விற்றவன், தண்ணீர் ஊற்றி விற்றவன். ஐயோ, பாலுக்கு அப்படி குற்றம் செய்யலாமா என்று யமன் திருப்பி இறங்கி வந்து முதுகிலே தட்டி, இப்படி செய்யாதே போடா என்று விட்டார். சித்திரகுப்தனுக்கு எரிச்சலான எரிச்சல். என்ன வழக்கமாக தண்டனை கொடுப்பார், இன்றைக்கெல்லாம் இறங்கி வந்து முதுகிலே தட்டுகிறார் என்று சித்திரகுப்தன் நினைத்தான். நாலாவது குற்றவாளியை கூப்பிடு என்ற உடனே ஒருவன் வந்து நின்றான். இவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டவுடனே, இவன் அரசியல்வாதி, இவன் செய்த குற்றத்தை சொல்வதானால் தனியே ஒரு புஸ்தகம் போட வேண்டும். நீங்கள் சும்மா கைதட்டி என்ன மாட்டி விட்டுறாதீர்கள். அப்பேற்பட்ட பாவங்களை செய்தவன் என்றான் சித்திரகுப்தன். உடனே யமன் அதை கேட்டுட்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்தபடியே, டே இப்படி பாவம் பண்ணாதடா, அடுத்த பிறவியில் நல்ல வேலை செய்ப்போ என்று அனுப்பிவிட்டான். சித்திரகுப்தனுக்கு கோபம் வந்துவிட்டது. யமதர்மராஜனை பார்த்தான். நீ தர்மராஜன் என்று பெயர் பெற்றவன், எல்லாருக்கும் சமமாக நடக்க வேண்டும். முதல் நான் சொன்ன மூன்று குற்றவாளிகளும் வந்தபொழுது படியிலே இருந்து இறங்கி வந்து முதுகிலே தட்டி, இப்படி பண்ணாதே போ என்று சொல்லி அனுப்பினாய். இப்போ அரசியல்வாதி வந்த உடனே மட்டும் நீ படியில் இருந்து இறங்கி வரவில்லை, மேலே இருந்தபடியே அவனை இனிமேல் செய்யாதே போ என்று அனுப்புகிறாயே, அது என்ன பாரபட்சம் என்று கேட்டானாம் சித்திரகுப்தன். அதுக்கு யமன் சொன்னானாம், அட சித்திரகுப்தா, இது கூடவா உனக்கு புரியவில்லை? வந்தவன் அரசியல்வாதி, சிம்மாசனத்திலே என் சீட்டில் இருந்து நான் இறங்கி வந்தால் அவன் போய் அதில் உட்கார்ந்துடுவான், அதனால தான் அங்கேயே நான் என் சீட்டை பாதுகாத்து கொண்டேன் என்றான். இது எல்லாரும் சொல்லுகிற ஒரு கதை தான். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அரசியலிலே இருந்து ஒரு ஞானி கிடைப்பானா? சைவத்துக்கு கிடைத்தான். அதுதான் சைவத்தின் பெருமை. நாம் எப்பேற்பட்ட ஒரு மதத்தினுடைய பிரதிநிதிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். முதன் மந்திரியாக இருந்தார். என்னுடைய அபிப்பிராயம் பாருங்கள், இதுக்கு எந்த சான்றும் கிடையாது, என் அபிப்பிராயம் சொல்லுகிறேன். பெரிய அளவிலே அவர் கோயில் குளம் என்று தெரிந்திருக்கக்கூட மாட்டார். அவர் உண்டு, அவர் அரசியல் பணிகள் உண்டு, வேலை செய்து கொண்டு இருந்திருக்கக்கூடிய ஒருவர். ஒரு நாள் அரசன் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு, நம்முடைய படைகளை பலப்படுத்த வேண்டும், ஆகவே குதிரைப்படையை பலப்படுத்த வேண்டும், நான் பணம் தருகிறேன், நல்ல குதிரைகளாக பார்த்து வாங்கி கொண்டு வா.
படைகளை படை படைப்பெருக்கம் உண்டாக்குவது என்பது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருந்தது. படைப்பெருக்கம் உண்டாகிற பொழுது பிரச்சனைகள் நடப்பது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது. உடனே பெருந்தொகை பணத்தை கொடுத்து மணிவாசகரிடம், நீங்கள் போய் நம்முடைய குதிரைப்படைக்கான குதிரைகளை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறான். மாணிக்கவாசகர் அந்த பணத்தை கொண்டு போகிறார். போகிற வழியிலே இங்கே பாருங்க, இதை யாருக்காவது கிடைக்குமான்று நீங்கள் உங்கள் மனச்சாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள். இந்த பேர் இவர் சிவபெருமானை தேடி போகவில்லை, சிவபெருமான் இவரை தேடி வந்து ஒரு குருந்தமர நிழலுக்குள்ளே காத்து கொண்டிருந்தார். இது ஒன்று போதாதா மாணிக்கவாசருடைய தகுதியை நாம் உரைப்பதற்கு? வந்து குருந்தமர நிழலுக்குள்ளே எப்போ மணிவாசகன் இந்த பக்கமாக வருவான் வருவான் என்று சிவபெருமான் தவம் இருக்கிறார். இவர் அப்போ கூட கவனிக்க இல்லை, அப்படி போய் கொண்டிருக்கிறார். போனால் நான் நினைக்கிறேன் ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். இப்போல்லாம் அந்த ஓவியங்கள் கீறுகிற பொழுது சிவபெருமானையே கீழே கீறுகிறார்கள். நான் மாணிக்கவாசருக்கு அருள் செய்ய சிவபெருமானே இந்த சந்திரன் பாம்பு எல்லாம் வச்சு கொண்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை, ஒரு மனுஷ ரூபத்திலே சிவபெருமான் உட்கார்ந்திருந்தார். உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் மணிவாசகரே பதிவு செய்கிறார், ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீறில்லாத நெஞ்சுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கிண்மையே. ஒளி பொருந்திய மனித ரூபத்திலே சிவபெருமான் எனக்காக காவல் காத்திருந்தார். ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் சிவபெருமான் வந்து ஒரு மனுஷ ரூபத்திலே குருவாக வந்து காத்திருக்கிறார். வந்தார் மணிவாசகர், என்னவோ ஒன்று ஈர்த்தது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன நாங்களெல்லாம் இவ்வளவு பக்தியாக இருக்கிறோமே, இத்தனை கோயிலுக்கு போகிறோமே, சிவபெருமான் நம்ம வந்து காத்திருக்க மாட்டாரா என்றால், மணிவாசருக்காக காத்து கொண்டிருந்ததுக்கான காரணம் ஒன்று இருக்கிறது, அதை கடைசியிலே சொல்லுவேன். அவருடைய தகுதி ஆன்ம தகுதி, அறிவு தகுதி அல்ல, செயல் தகுதி அல்ல, ஆன்ம தகுதி. பல பிறவிகளிலே பிறந்து 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 பழுத்த பழம் அந்த பழம். இந்த பழம் எப்போ என் கையிலே விழும் என்று சிவபெருமான் தவம் இருந்தார். சிவபெருமான் தவம் இருந்தார். வந்து காவல் இருக்கிறார். மணிக்கவாசகர் வருகிறார். அவருடைய மனமும் ஈர்க்கப்படுகிறது. வந்து உட்கார்ந்து விட்டார். குதிரை வாங்க போன செய்தியை மறந்து போனார். சிவபெருமான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுகிறார். இதுதான் காட்சி. உபதேசம் பண்ணுகிறார். உபதேசத்தை கேட்டு உருகுகிறார் மாணிக்கவாசகர். உருகிவிட்டு எல்லா உபதேசம் முடிந்த பிறகு சிவபெருமான் இருந்த எல்லாரையும் பார்த்து சொன்னார், வாருங்கள் நான் உங்களை எல்லாம் கூட்டி கொண்டு சிவலோகம் போகிறேன். இங்கே தான் பிரச்சனை வருகிறது. பாருங்கள், உண்மை அடியார்கள் எல்லாம் சிவபெருமான் தம்மை சிவலோகத்துக்கு கூப்பிடுகிறார் என்ற உடனே போட்டி போட்டு கொண்டு போனார்கள். மணிவாசகருக்கு போக மனம் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டால், அவருக்கு என்ன ஒரு பயம், இறைவன் முத்தி தருகிறேன் முத்தி தருகிறேன் என்று கூப்பிடுகிறான். நமக்கும் இருக்கிற பயம்தான். என்ன பயம், முத்தி என்றால் செத்து போவது என்று நாங்கள் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களை இவ்வளவு சைவ பழங்களாக இருக்கிறீர்கள், உங்களை பார்த்து கேட்கிறேன், இதில் எத்தனை பேர் கோயிலில் போய் இறைவா எனக்கு முத்தி கொடு என்று கேட்கிறீர்கள்? சும்மா இருக்க முடியாமல் கேட்க போய் கடவுள் அந்த பையில் பாஸ் பண்ணி விட்டுட்டார் என்றால் செத்து போக வேணுமே என்று பயன். நாங்கள் எல்லாருடைய அபிப்பிராயமும் முத்தி என்றால் செத்து போவதென்று. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முத்தி என்றால் செத்துப்போவதில்லை, சாகாமல் இருப்பதற்குத்தான் முத்தி என்று பெயர். பேரா இயற்கை தரும் என்கிறார் திருவள்ளுவர். ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை திரும்பி பிறக்க. இங்கே பாருங்கய்யா, வேறொன்றும் இல்லை, சாகாமல் இருப்பது தான் முத்தி. சாகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், பெரிய ரகசியம் இதுதானே. இப்போ நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி, எல்லாம் சேர்த்துட்டோம், இந்த சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி யாராவது சொல்லித்தந்தால் அவனுக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டவர்கள் நினைக்கிறோம். இலங்கையிலேருந்து வந்து அதை கூடவா நான் சொல்லாமல் போவேன். இத்தனை பேர் கூடியிருக்கிற பொழுது இந்த ரகசியத்தை சொன்னால் எனக்கு புண்ணியம் அல்லவா? சாகாமல் இருக்க வழி சொல்லுகிறேன். சாகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, என்னவென்றால் பிறக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் தோற்றிய பொருளுக்கு முடிவுண்டு, அது உலக இயற்கை. தோற்றம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும், பிறப்பென்று இருந்தால் இறப்பு இருக்கும். ஆகவே இறப்பு வேண்டாமா, பிறப்பு வேண்டாம் என்று எவன் கேட்கிறானோ அவனுக்கு இறப்பில்லை. மணிவாசகரை இறைவன் நான் முத்தி தருகிறேன் வா என்று கூப்பிட்ட உடனே இவர் பயப்படுகிறார். இங்கே பாருங்க, நான் ஒன்று ஒரு உண்மையை சொல்லுகிறேன்,
ரொம்ப ரொம்ப ரகசியமான உண்மை. நாம் அறிவாலே சில விஷயங்களை விளங்கி கொண்டு நம் உணர்வுக்கு அது வந்துவிட்டதாக கற்பனை பண்ணிக்கொள்கிறோம், அது பொய். இந்த உலகத்திலே ரெண்டு பொருள்களுக்கு இடையிலே எங்கே அதிக தூரம் இருக்கிறது என்றால் உணர்வுக்கும் அறிவுக்கும் இடையிலே இருக்கிற தூரம்தான் மிகப்பெரிய தூரம் என்று நான் சொல்வேன். புத்திக்கு ஒன்று விளங்குகிறேன், இப்போ நான் இன்றைக்கு திருவாசகம் பேசுகிறேனே, புத்திக்கு விளங்குகிறது, விளங்கினவொடனே நானும் அப்போ மணிவாசகர் தான் அப்படி ஒரு பொய் பொய் கற்பனை வந்துவிடும். என் உணர்வு வேறு, புத்திக்கு விளங்கினதெல்லாம் உணர்வுக்கு விளங்கினதா நினைக்கக்கூடாது. பல சைவ சமயத்தில் ஈடுபடுபவர்களை பார்ப்பேன், ஞானசம்பந்தர் போல அப்பர் போல நாங்களும் திருநூறு பூசுகிறோம், அடியார் பூசுகிறோம் என்றால் நாங்களும் அவர்கள் போல நினைத்து விடுகிறோம். அவர்களுடைய உணர்வு எங்கே, நம்முடைய உணர்வு எங்கே? புத்தி வேறு, உணர்வு வேறு. இந்த புத்திக்கும் உணர்வுக்குமான இடைவெளியிலே நின்று தடுமாறுகிறவர்கள் தான் நாங்கள். இதை மணிவாசகர் தன்னில் ஏற்றி சொல்லுகிறார். சிவபெருமான் வா முத்தி தருகிறேன் என்று கேட்டவுடனே இவருக்கு போக மனம் பெறவில்லை. என்னது முத்தியா, முத்தியானால் செத்து போக வேண்டி வருமே என்று விட்டு எல்லாரையும் போக விட்டு விட்டு இவர் நின்று விட்டார், நின்று விட்டார். என்ன காரணம்? உலகியல் ஒரு பக்கம் இழுக்கிறது, ஆண்டவன் ஒரு பக்கம் இழுக்கிறான், இதற்கு இடையிலே வருகிற ஒரு பருவம் இருக்கிறது. இந்த பருவம் மிக மோசமான பருவம். இங்கே பாருங்க, பால பருவத்திலே இருந்து இளைஞனாக ஒருவன் மாறுவதற்கு இடையிலே ஒரு பருவம் இருக்கிறது, அது ரொம்ப குழப்பும் மனிதனை. பாலனாகவும் என்னை நினைக்க தோன்றும், இளைஞனாகவும் நினைக்க தோன்றும், பால உணர்வும் நிற்கும், இளமை உணர்வும் நிற்கும், இதற்குள்ளே இருக்கிற உணர்வு இருக்கிறதே, எந்த உணர்வும் நிலையில்லாத உணர்வு. இந்த பருவத்திலே பிள்ளைகளை பாதுகாப்பது என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுபோலத்தான் பக்தி பாதையிலே செல்கிறவனுக்கும் உலகியல் ஒரு பக்கம் இழுக்கும், பக்தி ஒரு பக்கம் இழுக்கும், இதுக்கு ரெண்டுக்கும் இடையிலே நின்று தடுமாறுகிற நிலையிலே மணிவாசகர் நின்றார். அதை அவரே சொல்லுகிறார் திருச்சதகத்திலே, அவரே சொல்லுகிறார், இரண்டுமிழி தமையினேன் தமையனேனை. இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி பொன்னெழுத்தில் வைக்க வேண்டிய வார்த்தைகள். இரண்டுமிழி தமையினேனை, ஏ ஒன்று உன்னிடம் நான் வர வேண்டும், அப்படியும் வர மனம் விடுதில்லை, அப்போ இல்லாட்டி உலகத்திலே நல்லா விழுந்து அனுபவிக்க வேண்டும், அதையும் அனுபவிக்க மனம் வருதில்லை. இங்கே இருந்தால் அந்த நினைப்பாக இருக்கிறது, அங்கே இருந்தால் இந்த நினைப்பாக இருக்கிறது. இந்த குழப்பத்திலே நீ கூப்பிட்டும் நான் வராமல் விட்டுவிட்டேனே சிவனே என்று கதறுகிறார் மணிவாசகர். உண்மை பக்தி பாதையிலே போகிறவர்களுக்கு இந்த நிலை வரும். பொய்மை நான் எப்பவும் சொல்லுகிறது உண்டு பாருங்கள், பக்தியிலாவது நாம் நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பது வேறு. இன்னொருவன் என்னை சிவபக்தன் என்று நினைத்து எனக்கு என்ன ஆக போகிறது, எனக்கு என்ன அவன் கோயிலாக கட்டப் போகிறான்? என் நெஞ்சுக்கு நான் சுத்தமானவனாக இருக்க வேண்டும், நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், அதுக்கு பெயர் தான் பக்தி. ஒரு முறை இப்போ தானே நிறைய ஆன்மீக அமைப்புகள் வந்துவிட்டன. ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு அம்மையார் என்னை பார்த்து ரொம்ப, ஒரு கல்யாண வீட்டிலே அவரை பக்கத்திலே தெரியாமல் போய் உட்கார்ந்து விட்டேன். அந்த அம்மையார் எனக்கு உபதேசத்துக்கு என்னுடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு அந்த அம்மையார் நினைத்தார், இவன் ஒரு சமயக்காரன்தான். அந்த அம்மையார் எனக்கு அரை மணி நேரமாக உபதேசம், பற்றில்லாமல் இருக்க வேண்டும், இந்த பொருளில் இருக்கிற பற்றுகளை விட்டுவிட்டால் கடவுளை அடைந்து விடலாம், நான் எல்லாம் இப்போ அப்படித்தான் பற்றில்லாமல் இருக்க வாழ்க்கை பழகிவிட்டேன், எங்கள் குருநாதர்கிட்ட போய் அதெல்லாம் அவர் சொல்லி தந்துட்டார். இப்படியே இந்த அம்மா அடிக்குது, சகித்து சகித்து பார்த்தன் முடியே இல்லை. அந்த அம்மாவை கேட்டேன், இந்த பக்கத்திலே ஒரு அந்த சேருக்கு பக்கத்திலே ஒரு பழைய பேப்பர் இருந்தது, அம்மா அந்த பேப்பரை எடுத்து கொடுங்கம்மான்னு கேட்டேன். டக்குண்டு எடுத்து என் கையில் கொடுத்தார். கொடுத்த உடனே அடுத்ததாக கேட்டேன், அம்மா உங்கள் கையில் இருக்க மோதிரத்தை கழட்டி கொடுங்கம்மான்னு கேட்டேன். அதை எப்படி தரலாம் என்றான். அம்மா உங்களுக்கு தான் பற்றில்லாமல் போய்விட்டதா என்று கேட்டேன். சரியான பற்றில்லாதவன் என்றால் எப்படி அந்த பேப்பரை தூக்கி கொடுத்தானோ அப்படி மோதிரத்தை கேட்ட உடனே கொடுக்க வேண்டும். இது என்ன தெரியுமா, படித்து புத்தியிலே பற்றை பற்றின்மையை பற்றி படித்து வச்சிருக்கிறார், உணர்விலே வரவில்லை, வந்ததாக நினைத்து கொண்டு எனக்கு உபதேசம் பெறு. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், சமய வழிபாடு உங்களுக்காக நீங்கள் செய்வது, இது மற்றவர்களுக்கு இதுக்குள்ளே இடம் இல்லை. அதனால்தான் மணிவாசகராலே பகிரங்கமாக பேச முடிந்தது. கடவுளே நீயே வந்து என்னை கூப்பிட்டாயே. அமெரிக்கன் ஹை கமிஷனர் வீட்டுக்கு வந்து விசா கொடுத்த மாதிரி பாருங்க, இன்றைக்கு சொல்வதானா அப்படி தான் சொல்ல வேணும். நாம் அப்ளை பண்ணாமலே அவனே ஹை கமிஷனரே வீட்டுக்கு தேடி வந்து உனக்கு அமெரிக்காவுக்கு விசா தர்றேன் என்று கொடுத்த மாதிரி ஆண்டவன் மாணிக்க வாசருக்கு வலிய தேடி வந்து உனக்கு நான் முத்தி தருகிறேன் வா என்று கூப்பிடுகிறார். இவன் மாட்டேன் என்று விட்டான். அதுக்கு
அதற்கு காரணம் சொல்கிறார், எனக்கு மனம் ஒரு நிலைப்பட்ட பட்டதாக இல்லை, இரண்டு மிளித்தமையனேன், அங்கும் இருக்கிறது இங்கும் இருக்கிறது, உன்னிடம் வர வேண்டும் போலவும் இருக்கிறது. ஏனென்றால் இது இடைநிலை, இந்த இடைநிலையை அனுபவித்தால்தான் முடிவான நிலைக்கு போக முடியும். சிவன் என்ன செய்து விடுகிறார், மற்ற அடியாரை கூட்டிக் கொண்டு போய்விடுகிறார், மற்ற அடியார்களை கூட்டிக் கொண்டு போய்விடுகிறார். போன பிறகுதான் மணிவாசகருக்கு தன்னை நோக்கி வந்த வாய்ப்பு என்ன, நான் இழந்துவிட்டு நிற்கிற இழப்பு என்ன என்ற உண்மை தெரிந்தது. பெரியோர்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன், ஒரு நாளைக்கு ஒரு திருவாசகமாவது படித்து பாருங்கள். நான் சொன்ன அந்த மணிவாசகருடைய ஓலம் கேட்கும். முடிந்த பிறகு சிவபெருமான் போய்விட்டான், போன பிறகுதான் அடடா எப்பேற்பட்ட வாய்ப்பு என்னை நோக்கி வந்தது, நான் அதை விட்டுவிட்டு நிற்கிறேனே என்று நினைத்து ஐயோ நான் இழந்தேனே இழந்தேனே என்று மணிவாசகர் கதறின கதறல்தான் திருவாசகம். நீங்கள் திருவாசகத்தை எடுத்து படித்து பார்த்தா அந்த சத்தம் காதில் கேட்கும் பாருங்க, அந்தால் கதறி அழும். ஐயோ எப்பேற்பட்ட வாய்ப்பு, எப்பேற்பட்ட வாய்ப்பு, நான் அதை இழந்து போனேனே என்று கதறுகிற கதறல்தான் அவருடைய திருவாசகம். ஆண்டவனிடம் வந்து யதார்த்தமாக சொல்கிறார், அப்பா நான் உன்னை நோக்கி வருவதற்கு நான் என்னென்ன பாடுபட்டேன் தெரியுமா, எத்தனை பாடுபட்டேன், எத்தனைக்கு எத்தனைக்குள்ளாலே தப்பி தப்பி நான் உன்னிடம் வர வேண்டியிருந்தது. அதெல்லாம் மணிவாசகர் சொல்லுகிற அழகே அழகு. ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனப்பள பிழைத்தும் காலை மலமோடு கடும்பகள் பசுநிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குலச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்திடை வருந்த எழுந்துபுடை வறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும் கல்வி என்னும் வல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலிற் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்கிறார். இதுக்குள்ளாலெல்லாம் தப்பி வந்தேன்டா, வயிற்றில் தாய் வயிற்றில் தப்பினேன், அதற்கு பிறகு பிறந்து தப்பினேன், அதற்கு பிறகு இளமை வந்தோடனே பெண்களிடம் இருந்து தப்பினேன். இதையெல்லாம் வெளிப்படையாக ஒரு ஆன்மீகவாதி சொல்வானா, சத்தியம் இல்லாத ஆன்மீகவாதி சொல்வானா? அதில் அவர் சொல்கிறது பாருங்க, எல்லாத்தையும் ஒவ்வொரு வரியில் சொன்னார். கல்வி என்னும் பல்கலில் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், தொல்விடம் பிழைத்தும், ஒவ்வொரு அடியிலே பெண்களிடம் இருந்து பிழைத்ததுக்கு 6 அடி சொன்னார். காமத்திலே இருந்து தப்புவது அவ்வளவு கடினம் என்று பேசுகிறார். கருங்குலச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய நசாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்திடை வருந்த எழுந்துபுடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். என்ன தெரிகிறது தெரியுமா, அதில் இருந்து தப்பு அவர் என்ன பாடுபட்டிருக்கிறார் என்பதை பாட்டிலே வரிகளை அதிகமாக போட்டு காட்டியிருக்கிறார். கடவுளை அடைவது லேசான வேலை இல்லை, இத்தனைக்குள்ளாலையும் தப்பி வர வேண்டும் என்றார். அதில் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், மணிவாசகர் சொன்னது கல்வியில இருந்தும் தப்பிட்டேனடா என்றார். நாங்கள்லாம் என்ன நினச்சிக்கொண்டிருக்கிறோம், படித்தா கடவுளை அடைஞ்சிடலாம். ஜெயராஜ் திருவாசகர் நல்லா படிச்சிருக்கிறார், அவர் கடவுளை அடைஞ்சிருவார் அப்படி நினைக்க சில பேர் நினைப்பீர்கள். ரொம்ப படித்தால் கடவுளை அடைய லேட்டாகும். இங்கே பாருங்கள், நான் உங்களை சொல்லுகிறேன், அது நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு சும்மா குறிப்புக்கு சொல்கிறேன். பெரிய புராணத்திலே ரொம்ப படித்தவர் என்று யாரை எடுக்கலாம், ரொம்ப படித்தவர் எனக்கு தெரிஞ்ச நாவுக்கரசர், அவருடைய படிப்பை பார்த்து மயங்கி மாற்று சமயத்தவர் அவரை தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவரை இழுத்து கொண்டார்கள். ரொம்ப படித்தவர், ஒன்றுமே படிக்காத ஆள் என்று ஆர் என்று கேட்டால் கண்ணப்பன், அவன் நர்சரிக்கும் போயிருக்க மாட்டான், நர்சரிக்கும் போனதில்லை, அவன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தது தெரிஞ்ச பயல். அப்போ நல்லா படித்தவர் நாவுக்கரசர், கொஞ்சமும் படிக்காதவன் கண்ணப்பன், இது ரெண்டையும் மனதில் பதிச்சு கொள்ளுங்கள். இதில் கண்ணப்பனுக்கு எப்போ முத்தி கிடைச்சது, நாவுக்கரசருக்கு எப்போ முத்தி கிடைச்சதுன்றது ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லட்டுமா? நாவுக்கரசர் 81 வயது வரைக்கும் முத்தி கிடைக்காமல் அல்லாடினார். 81 வயதில் கூட இறைவன் தரிசனம் கொடுக்குற பொழுது சோதனையெல்லாம் வைக்கிறான் அவருக்கு. என்ன சோதனை வச்சான், முதல் உழவார பணி செய்த உடனே அதில் முத்து மணி வைரம் எல்லாம் வர பண்ணினான், இதெல்லாம் எடுத்து பொக்கெட்டில் போடுறாரான்னு பார்த்தான். அவர் அதை தூக்கி ஆற்றுல எறிஞ்சிட்டார். அதுக்கு பிறகு 81 வயசு கிழவனுக்கு அவனுக்கு முன்னால் அழகான பெண்களை எல்லாம் போக விட்டாரான். இந்த சிவபெருமானுக்கு சோதனைக்கு ஒரு அளவு இல்லையா?
எனக்கு சில நேரத்தில் சிவபெருமானில் கெட்ட கோபம் வரும். நாவுக்கரசருக்கு 81 வயசில் வைக்கிற சோதனையா சார்? அழகான பெண்களை அவர் முன்னால் விட்டு பார்த்தார். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஆசிரியர், எனக்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்தவர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகரன்ற ஒரு பேரறிஞர், மிகப்பெரிய பேரறிஞர். அவரை நான் சந்திக்கிற பொழுது அவருக்கு 80 வயது. நானும் தனியாக, அவரும் தனியாக இருந்து அவர் பாடம் சொல்வார், நான் கேட்பேன். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். அவரிடம் எதையும் கேட்கலாம், அவர் அறிவுபூர்வமாக அதை எந்த கேள்வியும் எடுத்துக்கொள்வார், இந்த நக்கலா நையாண்டியாக எடுத்துக்கொள்ள மாட்டார். தனியாக நானும் அவர் மட்டும் இருப்போம். நான் ஒரு நாள் அவரை கேட்டேன், ஐயா உங்களுக்கு இப்பொழுது காமம் இருக்கிறதா இல்லையா? என்னடா இது, ஆசிரியர்கிட்ட கேட்குற கேள்வியா? இவனை பார்த்தா சாமி மாதிரி இருக்குது, இவன் போய் இந்த கேள்வி கேட்டிருக்கானே என்று நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீர்கள். நான் கேட்டதற்கு காரணம், அது தருகிற வேதனை எந்த வயசிலே நிற்கும் என்று அறிந்து கொள்ள விருப்பம். எந்த பெரிய ஞானிக்கும் மனதுக்குள்ளே விகாரங்கள் வரத்தான் செய்யும், அதை தாண்ட வேண்டும். இவருக்கு 80 வயதாகிவிட்டதே, இந்த தொல்லை போய்விட்டதா என்று இவரிடம் கேட்டு அறிவோம் என்று நான் அவரை கேட்கிறேன், ஐயா உங்களுக்கு காமம் இப்பொழுது இருக்கிறதா? வேறு யாராவது வாத்தியாராக இருந்தால் இன்றையோட வகுப்பு முடிஞ்சது நீ வீட்டுக்கு போகலாம் அப்படித்தானே சொல்வார். அவர் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அப்படியே சிந்தித்தார். சிந்தித்து விட்டு சொன்னார், எனக்கு ரொம்ப பெரிய புராணத்துக்கு விளக்கம் அங்கே தான் கிடைச்சிது. அவர் கண்ணை மூடி சிந்திச்சுட்டு சொன்னார், காமம் இருக்கிறதா என்று தானே கேட்கிறாய், உடம்பளவிலே இல்லை என்றார். அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், உடம்பளவிலே இல்லை என்றார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளத்தளவிலே என்னும் காமக்கூறுகள் இருக்கிறது. 81 வயது ஆசிரியர் எனக்கு சொன்ன பதில். அப்போ தான் நினைச்சேன், நாவுக்கரசருக்கு முன்னாலே 81 வயதில் பெண்களை சிவபெருமான் விட்டார் என்றால் இதுதான் காரணமா? அவன் உள்ளத்துக்குள்ளேயாவது காமக்கூறு இருக்கிறதா என்று பரிசோதிக்க விட்டார். நாவுக்கரசர் அதெல்லாம் பாஸ் பண்ணினார். ஆகவே இந்த உயர்ந்தவர்கள் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த நாவுக்கரசருக்கு இவ்வளவு படித்து, இவ்வளவு படித்த மனுஷனுக்கு இவ்வளவு சோதனை. 81 வயதிலே படுத்தாத பாடுபடுத்தி முத்தி கொடுத்தார் சிவபெருமான். இந்த கண்ணப்பன் ஒன்றும் படிக்க இல்லையா, சிவபெருமானை கண்டு 6 நாள் முத்தி. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? கண்டதுக்கு 6 நாள் முத்தி. சிவபெருமான் நீ என்னுடைய வந்து உட்கார்ந்து எனக்குள்ளேயே வாடாண்டுட்டார். கண்டு 6 நாளில் கண்ணப்பனுக்கு முத்தி. 81 வயதுக்கு பிறகுதான் நாவுக்கரசருக்கு முத்தி. 81 என்று பாடலே இருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், ரெண்டு செய்தி சொன்னேன் அல்லவா, ரொம்ப படித்தவர் நாவுக்கரசர், படிக்காதவர் கண்ணப்பர். ரொம்ப லேட்டாக முத்தி அடைஞ்சவர் நாவுக்கரசர், கண்ட உடனேயே 6 நாளில் முத்தி அடைஞ்சவர் கண்ணப்பர். இது ரெண்டையும் கூட்டி ஒரு தீர்ப்பு சொல்லுண்டா, என்ன சொல்லுவீர்கள்? படிக்காமல் இருந்தால் கெதியிலே முத்தி அடையலாம், படிக்க படிக்க முத்தி அடைவது லேட்டாகும். இந்த இவன் ஒரு ஆள் என்று கூப்பிட்டு வச்சு படிக்கிறத சொல்லுன்னா இவன் படிக்க வேணாம் என்கிறானே என்று நீங்கள் நினைக்கிறது புரிகிறது. ஆனால் இது என் கூற்று அல்ல, மணிவாசகர் சொல்கிறார். ஆண்டவனே, உன்னை அடைவதற்கு எனக்கு என்னென்ன தடையாக இருந்தது தெரியுமா? அப்படி வரிசையாக சொல்லுகிற பொழுது அப்படி தூக்கி போடுற மாதிரி போட்டார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் படிப்பில் தப்ப வேண்டி வந்துட்டுதுரா, படிப்பில் இருந்து தப்ப வேண்டி இருக்குதேடா. படிப்பு ஒரு பெரிய மாயை, அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. படிப்பு ஒரு பெரிய மாயை. நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், சித்தாந்தம் படிச்சிருக்கிறேன், திருமுறை படிச்சிருக்கிறேன், ஆகவே எனக்கு கெதியில் முத்தி என்று தயவு செய்து யாரும் கற்பனை பண்ணாதீர்கள். ஒன்றும் இல்லாதவன் திடீரென்று முத்தி அடைந்துருவான். சொல்லுகிறவர் நான் அல்ல, மணிவாசகர் சொல்லுகிறார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், இது ஒரு இடத்துல சொல்லல, பல இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவா எனக்கு என்னென்ன தடையாக இருந்தது தெரியுமா? வைத்த நிதி, பெண்டிர், மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகில் என்றார். எப்படி எனக்கு இவையெல்லாம் தடையோ, வைத்த நிதி, பேங்கில் இருக்கிற காசு அதையே நினைக்க பண்ணும், பெண்டிர், மனைவி அவளையே நினைக்க பண்ணுவாள், மக்கள், பிறந்த பிள்ளைகள் அவர்களையே நினைக்க பண்ணுவார்கள், உன்னை நினைக்க விட மாட்டார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு வந்தவர் வைத்த நிதி, பெண்டிர், மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகு என்றார். இந்த கல்வியை நான் தப்ப வேண்டியிருந்ததுடா என்கிறார். அப்போ கல்வி தடையா? ஆண்டவன்கிட்ட போகிறதுக்கு கல்வி தடையா என்று கேட்டால், நல்லா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கல்வி அறிவாகாத பட்சத்திலே, ஞானமாகாத பட்சத்திலே கல்வியும் தடைதான், கல்வியும் தடைதான். இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சமய அறிஞர்கள் பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள். கல்வியும் தடைதான், கல்வி கடவுளுடன் அடைவதற்கு கல்வியும் தடையாகத்தான் இருந்திருக்கிறது.
இது சில பேர் நான் சொன்னா கேட்பார்கள், அது என்ன ஐயா, எப்படி கல்வி எப்படி தடையாக முடியும் என்று கேட்டால், கல்வி தடையாகாது. கல்வியை கல்வி எதற்கு உனக்கு என்றால், உள்ளே இருக்கிற அழுக்கை நீக்குவதற்குத்தான் கல்வி. உள்ளே இருக்கிற நம்முடைய மனதிலே படித்திருக்கிற ஆணவ அழுக்கு இருக்கிறதே, இந்த அழுக்கை நீக்குவதற்குத்தான் கல்வி. ஆணவ அழுக்கியை நீக்கிய கையோடு இந்த ஏற்று அந்த நீக்கியதாகிய கல்வியையும் எவன் விடுகிறானோ அவனுக்குத்தான் ஞானம் வரும், அவனுக்குத்தான் ஞானம் வரும். கல்வியாலே அழுக்கை நீக்கிவிட்டு கல்வியை வைத்துக் கொண்டால் அதுவே அஞ்ஞானமாக மாறும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் அடித்து சொல்லுகிறார்கள். ரொம்ப சுலபமாக உங்களுக்கு சொல்கிறேனே, வேறொன்றும் இல்லை. வீட்டில் ஒரு பித்தளை செம்பு, இப்போ அதெல்லாம் வீடுகளில் இல்லை, ஒரு பித்தளை செம்பு ரொம்ப கருத்து போய் இருந்தது. வீட்டு அம்மா இந்த பிள்ளையை கூப்பிட்டு இதை போய் மினுக்கடின்னு கொடுத்தாள். இந்த பெண் திட்டி திட்டி இந்த செம்பை கொண்டு போகிறாள். கொண்டு போய் வைத்து அதுக்கு கொஞ்சம் சாம்பல் மண் புளி எல்லாம் போட்டு தேய்க்கிறாள். கொஞ்ச நேரம் தேய்ச்ச உடனே செம்பு அப்படி பல 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 என்று வருகிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மனதுக்குள்ளே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். புளியை போட்டு மண்ணை போட்டு தேய்ச்ச உடனே செம்பு மினுங்கிச்சே, இந்த மினுக்கம் செம்புக்குள்ளே இருந்து வந்ததா புளிக்குள்ளே இருந்து வந்ததா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனால் கேள்வி நியாயமானது. முதல் செம்பு கருப்பாக இருந்தது, புளியை போட்டு மண்ணை போட்டு தேய்த்த உடனே செம்பு மினுங்குகிறது. அப்போ இப்போ கேள்வி, மினுக்கம் செம்பிலே இருந்து வந்ததா புளியிலே இருந்து வந்ததா என்றால், நானே பதில் சொல்லிவிடுகிறேன், மினுக்கம் வந்தது செம்புக்குள்ளே இருந்து தான் வந்தது. அது எப்படி தெரியும்? ஏன் புளியில இருந்து வந்திருக்கக்கூடாது என்றால், புளியில இருந்து மினுக்கம் வந்தது என்றால் ஒரு மரத்துண்டை எடுத்து அதிலே புளி போட்டு தேய்த்தாலும் அது மினுங்க வேண்டும். அங்கே மினுங்குது இல்லை, செம்பில் தான் மினுங்குது. அப்போ செம்பில் தான் மினுக்கம் இருந்திருக்கிறது. அப்போ புளி செய்த வேலை என்ன? அந்த செம்புக்குள்ளே மறைந்திருந்த மினுக்கத்தை மூடியிருந்த அழுக்கை நீக்கியது தான் புளி செய்த வேலை. அப்படித்தான் கல்வியும் இருக்க வேண்டும். நம் ஆன்மாவை பற்றி இருக்கிற ஆணவ அழுக்கை நீக்குவது தான் கல்வியின் வேலை. இப்போ உங்கள்ட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். இப்போ புளி மண்ணெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி அது அப்படி பல பல பலன்ற செம்பு மினுங்குகிறது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், இந்த மினுங்கின உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள்? கருப்பு போய்விட்டது, மினுங்க ஆரம்பி விட்டது, செம்பு மினுங்க ஆரம்பிச்சுட்டது, மினுங்கின உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டால், மினுங்கின உடனே தண்ணீர் ஊற்றி அந்த புளியையும் மண்ணையும் உடனே கழுவ வேண்டும். அப்போதுதான் வந்த மினுக்கம் மிஞ்சும். மண்ணும் புளியும் போட்டு தேய்ச்சிதானே மினுக்கம் வந்தது, நன்றி மறக்கப்படாது. ஆகவே மண்ணையும் புளியையும் அதில் கொஞ்சம் தடவி வைப்போம் என்று தடவி வைத்தால் முன்பிருந்த கருப்பை விட இன்னும் செம்பு கருத்து போய்விடும். கல்வியாலே தானே ஆணவம் நீங்கியது. ஆகவே கல்வியை உள்ளே வைத்திருப்போம் என்று நீங்கள் வைத்திருந்தால் முன்பிருந்த ஆணவத்தை விட இந்த ஆணவம் இன்னும் அதிகமாகிவிடும். மறந்து போகாதீர்கள். கல்வியினுடைய வேலை என்னவென்றால், உள்ளே போய் நான் எப்பவும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கல்வியினுடைய வேலை என்னவென்றால் அது உள்ளே போய் அறிவை தொட்டு அதை வெளிக்கொண்டு வந்ததோடு கல்வியை வெளியேற்றிவிட வேண்டும். வீட்டிலே அழுக்கு இருக்கிறது, கூட்டுகிறீர்கள், துடைப்பத்தாலே கூட்டுகிறீர்கள், கூட்டி எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கியாச்சு, துடைப்பத்தை எங்கே வைப்பீர்கள்? துடைப்பம் தானே இந்த அழுக்கையெல்லாம் அகற்றியது என்று யாராவது துடைப்பத்தை வீட்டு நடு துண்டில் போட்டு வைப்பானா? எங்கே குப்பையை ஒதுக்குகிறாயோ அங்கே தானே துடைப்பத்தையும் கொண்டு போய் வைக்கிறாய். அதுபோல அறிவை மறைத்திருந்த அறியாமையை நீக்கிய பிறகு அதை நீக்கிய கல்வியையும் எவன் நீக்குகிறானோ அவன் ஞானியாவான், அவன் ஞானியாவான். இதை எனக்கு சொல்லித்தந்தவன் பாருங்க, நான் பல இடங்களில் இது சொல்லியிருக்கிறேன். இது ஒரு சாதாரண தோட்டக்காரன் இந்த உண்மையை எனக்கு சொன்னான். என்னுடைய தாயினுடைய கிராமம், நான் முதல் அங்கே போயிருக்கிறேன். எனக்கு அதுக்கு முதல் வயல் தோட்டம் ஒன்றும் தெரியாது. அந்த ஊர் வயல் நிறைந்த ஊர். அந்த ஊரிலே தோட்டம் செய்கிற ஒருத்தன் வயலுக்கு போகிறான், அவனுக்கு பின்னாலே நான் போனேன். கையிலே இந்த தண்ணீர் இறைக்கிற ஒரு பம்ப், இந்த பம்பு செட்டுன்னு சொல்லுகிறோமே, அதை இழுத்து கொண்டு போகிறான். எனக்கு அப்போ அது என்ன என்று தெரியாது. நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், இது என்னப்பா என்று கேட்டேன். அவன் சொன்னான், இது நான் தோட்டத்துக்கு தண்ணி இறைக்க போகிறேன். அதுக்கு இதையே இழுத்து கொண்டு போகிறாய், இதுதான் தண்ணி இறைக்கும். எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியம். இவன் சொல்கிறானே இது தண்ணி இறைக்கும் என்று சொல்கிறானே, நான் இதை தரம் ஒரு தரம் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு பின்னாலே போனேன். அந்த வயலுக்குள்ளே ஒரு கிணறு, அந்த கரையிலே கொண்டு போய் இந்த பம்பு செட்டை வைத்தான். அந்த பெரிய வயரை உருட்டி கட்டியிருந்தான், அதை அதில் பூட்டிட்டு அதை தன் கிணத்துக்குள்ளே விட்டான். இங்கால ஒரு பைப்பு இப்படி நீட்டி இருக்கிறது. எனக்கு இவன் கிணத்துக்குள்ளே விட்டவனையே இந்த பக்கமாக தண்ணீர் பாய போகிறது என்று எனக்கு எண்ணம்.
தண்ணீர் இறைக்குத்தானே கொண்டு போகிறான். இந்த பக்கமாக தண்ணீர் பாய போகிறது என்று அதன் வாசலையே நான் பார்க்கிறேன். இவன் அந்த பைப்பை பூட்டி கிணத்துக்குள்ளே விடுகிறான். கிணத்துக்குள்ளே போகிறது அந்த பைப், தண்ணியில் முட்டி விட்டது. நான் அந்த வாயிலேயே பார்க்கிறேன், தண்ணி ஒன்றும் வரையில்லை. இந்த தோட்டக்காரன் என்ன செய்தான், ஒரு பக்கெட்டை கொண்டு போய் கிணத்துல தண்ணி அள்ளி எது தண்ணி இறைக்கும் என்று சொன்னானோ அந்த மெஷினுக்குள்ளே இவன் தண்ணி ஊற்றுறான். என்னடா பைத்தியக்காரா, இது தண்ணி இறைக்கும் என்று சொல்லிட்டு இப்போ இதுக்குள்ளே நீ தண்ணி இறைக்கிறாயே என்று நான் அவனை கேட்டேன். அவன் சொன்னான், முதலிலே நாங்கள் இறைக்க வேண்டும், அதுக்கு பிறகுதான் அது இறைக்கும் என்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது பாருங்கள். முதல்ல நாம் தண்ணியை விட்டாதான் சார் அது தண்ணி இறைக்கும். அதுக்கப்புறம் அவனை என்ன செய்யணும், ஒரு கயிற்றை கட்டி ஒரு இழுவை இழுத்தான். இழுத்தோடனே என்னாச்சு தெரியுமா, முதல் அந்த அந்த பைப்பிலேருந்து தண்ணி பாஞ்சுது. முதல் பாஞ்ச தண்ணி இவன் விட்ட தண்ணி, இவன் விட்டான் பாருங்க, அந்த தண்ணி பாஞ்சது. பாஞ்ச கையோடு உள்ளே இருந்து தண்ணி தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டது. இதுபோலத்தான் கல்வியை உள்ளே விட்டு அறிவை தொட்டு விட்டால் முதல் கல்வியை எவன் கக்குகிறானோ அவனுக்கு ஞானம் வரும். அதில் சில சில பம்புகளில் கீழே இந்த தண்ணி கீழே போகாமல் இருக்க ஒன்று வச்சுருப்பார்கள். அதை என்ன சொல்லுவாங்க, வால் கொண்டு வச்சுருப்பார்கள். அது என்னென்னா இந்த தண்ணி அப்படி நிற்கும், அப்போ தான் அது தொடர்பு ஏற்படுத்தும். சில வால்வில் ஓட்டை இருந்தால் என்ன ஆகும்னா தண்ணி விட விட உள்ளுக்கு போய் கொண்டே இருக்கும். சில பெரியவர்களை பார்த்தால் அவர்கள் சொல்கிறார்கள், இப்போ 80 வயசு, நான் இப்போவும் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றா, ஃபுட் வால் ஓட்டை என்ற அர்த்தம். தண்ணி உள்ளே போய் அந்த தண்ணியை தொட்டால் தண்ணியை இழுத்தோன்னு வரும். முதல் விட்ட தண்ணியை கக்கும். இந்த புதுசாக பேச்ச மேடைக்கு பேச வர்றவனை பார்த்தா அவன் புதுசாக பேச வர்றான்னு கண்டுபிடிக்கலாம். என்ன தெரியுமா சொல்லுவான், விவேகானந்தர் சொன்னார், மகாத்மா காந்தி சொன்னார், அவன் சொன்னார், இவர் சொன்னார்ன்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு லிஸ்ட் அடுக்கு மேற்கோளாக அடுக்குவான். எல்லாம் நிறுத்திட்டு நீ என்னப்பா சொல்கிறேன்ட்டு கேட்டால் அவர்கள் சொல்கிறதான் நான் சொல்கிறேன்னுவான். ஏன்னா இவனுக்கு உள்ளே போனது இருக்கே தவிர இன்னும் உள்ளே தொடையில்லை. விவேகானந்தரை ஒரு முறை கேட்டார்கள், நீங்கள் போய் ராமகிருஷ்ண பரமஹம்சரை உங்களுடைய குருநாதர் குருநாதர் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் பேரறிஞர். விவேகானந்தர் பெரிய படிப்பாளி, ஒரு புஸ்தகத்தை இப்படி எடுத்து இப்படி பார்த்தாருண்டா புத்தகம் முழுக்க உள்ளே போயிருமாம் அவருக்கு, அப்படிப்பட்ட படிப்பாளி. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தன்னுடைய தாய்மொழியே சரியாக தெரியாது, வங்காள மொழி தாய்மொழியே அவருக்கு சரியாக தெரியாது. ஒருத்தன் கேட்டான் ஒரு பத்தியின், அவர் தன் தாய்மொழியே தெரியாதவர், நீங்கள் இத்தனை மொழி தெரிந்தவர், நீங்கள் போய் அவரை குரு என்று சொல்கிறீர்களே, இது எப்படி ஐயா நியாயம் என்று கேட்டதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம், நாங்கள் படிப்பு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறதெல்லாம் நாங்கள் மேற்கோள்களை சொல்லி கொண்டிருக்கிறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வதெல்லாம் மேற்கோள் என்றார். ராமகிருஷ்ண நாங்கள் மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வதெல்லாம் மேற்கோள். அப்போ கல்வி என்பது தடை என்பது தெரிகிறதா, விமானத்தில் வந்தேன் பாருங்கள், விமானம் முதல்ல இப்படி ஓடிச்சு, சக்கரத்தில் ஓடிச்சு, ஓடி 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 கொஞ்சம் நேரத்தில் எழும்பிச்சு. எழும்பினோன்னு முதல் செய்த வேலை என்ன தெரியுமா, சக்கரத்தை உள்ளே இழுத்துடுறது தான். அப்படி இழுக்காட்டி நாங்கள் கீழே வர வேண்டி வந்துடும். கல்வியிலே ஓடி ஞானத்தை நோக்கி நகருகிறவன் கல்வியை உள்ளிழுத்தால்தான் அவனுக்கு இறைநிலை கிடைக்கும் என்பதைத்தான் சொல்கிறார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும்.